ஆகியோர்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடம் செல்பி எடுக்க வந்த பெண்மணியை தடுத்த காவலர் தலைவர் அவர் கையை பிடித்து கொண்டு செல்பி எடுத்த அற்புத வீடியோ வைரல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள பொறுத்த முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அடுத்தடுத்து இரண்டு படங்கள் பிளாக்பஸ்டர் ஹிட் அடிச்சிருக்கு. நம்ம ஜெயிலராக இருக்கட்டும், லால் சலாமா இருக்கட்டும், அதிரடியா இப்போ வேட்டையன் படத்துல விறுவிறுப்பா ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு சென்னை திரும்பினப்போ தலைவரின் சொந்தங்கள் அவருக்கு பொன்னாடை போற்றி வர வச்ச அந்த அற்புத வீடியோவும் வைரல் ஆகி தலைவர் பார்த்தீங்கன்னா வேட்டையன் படத்துல ரொம்பவும் பிஸியா இருக்காரு. இந்த நிலையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆல்ரெடி வேட்டையன் படத்தை முடிச்சுட்டு இப்போ சென்னை திருப்பி இருக்காங்க. சார் பதிவாளர் அந்த ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு போயிருக்காங்க. எங்க செங்கல்பட்டு நினைக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா தலைவர் போக்குள்ள ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்க. போயிட்டு கொஞ்சம் டைம் தான் இருக்கு, அதாவது 3 நிமிஷம் 4 நிமிஷம் அவ்வளவுதான் இருக்குன்னு நினைக்க, 3 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஊர் மக்கள்லாம் எப்படிதான் நியூஸ் போச்சுன்னு தெரியல, நம்ம ஊர் சூப்பர் ஸ்டார் நம்ம ஊருக்கு வந்திருக்காரு அப்படின்னு ஓடியா எல்லாம் முடிச்சுக்கிட்டாங்க. தலைவரால் வெளியே காவலர்களாலே முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி, அவங்க ரொம்ப வயதானவங்க நினைக்கிறேன், தலைவர்கிட்ட ஓடி வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க. காவலர் வந்து உடனே தடுக்கிறாங்க. தலைவர் அவரை தடுத்து அவங்க கையை பிடிச்சி செல்ஃபி எடுக்கும் அந்த அற்புத வீடியோ இருக்கு பாருங்க. காவலர் அவங்கள தடுக்கிறாங்க, தலைவர் அவங்க கையை பிடிச்சி செல்ஃபி எடுக்கும் அந்த நிகழ்வு நடந்திருக்கு. இதுதாங்க தலைவர் எப்போதும் ரசிகர்கள் மத்தியில அவருக்கான மரியாதை கொடுக்கறதுல எந்த துளி அளவும் உர வச்சது கிடையாது. அந்த முழு வீடியோ நீங்க பாக்கணும்னா கண்டிப்பா நான் டிஸ்கிரிப்ஷன் அனுப்பிக்கிறேன், பாருங்க உங்களுக்கே புரியும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய வேட்டையன் படத்தை படப்பிடிப்பு ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு, எல்லாரும் தெரியும். இந்த படத்தை லைகா நிறுவனம் எடுக்கிறாங்க, நம்ம தலைவர் மாஸ்க் காட்டுறாங்க. இந்த படத்துடைய இசை அனிருத் எல்லாருக்கும் தெரியும். இந்த படத்துடைய இயக்குனர் ஜெய்பீம் இயக்குனர் தான் நம்ம ஞானவேல் அவர்கள். எல்லாரும் இப்போ சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாம் வைரல் ஆகி எல்லார் மத்தியிலையும் பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்கியிருக்கு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா லைகா தயாரிக்கிறாங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மரண மாஸ் காட்டுறாங்க. இந்த படத்துடைய இசை அனிருத், இந்த படத்துடைய டைரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஞானவேல். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய நட்சத்திர பட்டாளங்கள்லாம் இணைஞ்சிருக்காங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், அமிதாப் பச்சன் அவர்கள், மஞ்சு வாரியர் அவர்கள், ராணா, ஃபஹத் ஃபாசில், ரித்தியா சிங், இது போல நிறைய நடிகர் பட்டாளம் இணைஞ்சிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வேட்டையன் படத்துக்கு ஹைதராபாத் போனாங்கல்ல, இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் அமிதாப் பச்சன் அவங்க ரெண்டுடைய காம்பினேஷன் சேர்ந்து தான் ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. எது எப்படியோ மேக்ஸிமம் தலைவருடைய போர்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது பேச் ஒர்க்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படம் பெரிய மாஸ் ஹிட் அடிச்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லால் சலாம் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சிருச்சு. இப்போ சூப்பர் ஸ்டாருடைய வேட்டையன் படம் எவ்வளோ ஒரு அதிர்வலையை உண்டாக்க போகுது அப்படின்னு நினைச்சா ஒரு கூஸ் பூம்ஸ் மூமெண்ட்டாக தான் இருக்குது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் போலீஸ் கெட்டப்பில் இன்னைக்கு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்கிறாரு தலைவர்? கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க வேட்டையன் படத்துக்கு அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்றதை செலக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.